சார், வருமான வரிமுறையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் சார்? ஒரு விதத்துல சேலரி பீப்புளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல கொஞ்சம் அந்த 50,000 to 75,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. பட் சிறு குறு தொழில்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கதான் செய்யுது இந்த பட்ஜெட்ல. பட் எந்த அடிப்படையில அவங்க இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறப்போ ஒரு ரிஃபார்ம்ங்கிற வேர்ட் பேச பண்ணிருக்காங்க. நம்ம வந்து அதிகமா இப்ப வந்து வெளிநாடுகள் வந்து கடன்கள் வாங்குறது குறைஞ்சிருக்கும், கடன்களை திருப்பி செலுத்திட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில வருமானத்தை பெருக்கி கடன்களை அடைச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கொண்டு போறதுக்கான அடிப்படையில மட்டுமே இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் எதிர்பார்த்த விஷயங்கள் இன்னும் நிறைய தேவைப்படுது பட்ஜெட்ல அப்படிங்கறது எனக்கு உணர்றது. டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் தேவைப்படுது. டிடக்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம் நியூ ரீஜன்லையும், அதெல்லாம் சேவிங்ஸ் ஹேபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. சேம் வே வந்து சிறு குறு தொழில்களுக்கான டாக்ஸ் தனி ஸ்லாப் மேபி அடுத்த வாரத்தையாவது ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும்ங்கிறது எங்க என்னமா இருக்கு.